வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தியான வாழைத்தண்டு சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வாழைத்தண்டை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது குக்கர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விசில் வர அளவு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போறோம். இப்போ ஸோ ஒரு குக்கரை காய வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தண்ணி கூட கொஞ்சமே ஊற்றிக்கலாம். ஸோ இந்த அளவு ஊற்றிருக்கேன். எதுவும் வேறு உப்பு மஞ்சள் தூள் எதுவுமே போட வேண்டாம். போட்டு ஒரு ரெண்டு சவுண்ட் மூணு சவுண்ட் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேக வச்சதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி வாழைத்தண்டை புழிஞ்சி எடுத்துட்டு அந்த தண்ணியை மட்டும் வச்சு கூட நம்ம சூப் கொடுக்கலாம். சிக்கனோ எக்கோ ஆட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை பெரியவங்களுக்குனா வாழைத்தண்டோடையே கொடுத்துடலாம். ஏன்னா அதில் இருக்க நார் சத்து ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து ஒரு ரெண்டு சவுண்ட் வேக வச்சுட்டு பார்க்கலாம். இதை கடாய் காய வச்சுட்டு நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த வெஜிடபிள் ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில். ஸோ பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். டயட் பீப்புள் பட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ மெல்ட் ஆகும்போது சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது ஒரு 15-20 வெங்காயம் அளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா சால்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் 1/4 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை தக்காளியை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃப்ளேவருக்காக நான் போடுறேன். நீங்கள் கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா தக்காளியை ஸ்கிப் பண்ணிடலாம், போடணும்னு அவசியம் இல்லை. தக்காளி வந்து கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகட்டும். சிக்கன்லாம் ஆட் பண்ணணும்னா இந்த டைம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாழைத்தண்டோடு தான் போடுறேன் சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ வேறு எதுவும் வெஜ்ஜீஸ் ஆட் பண்ண வேண்டாம், வாழைத்தண்டு இருக்கிறதுனால இதுவே போதும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம சூப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம இறக்குறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி மிளகு பவுடர் போட்டால் போதும். ஸோ நான் 3/4 டேபிள்ஸ்பூன் போடுறேன். இது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ மிளகுத்தூள் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நீங்கள் வெங்காயத்தால் கிடைச்சாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம், அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். நம்மளோட டேஸ்டியான வாழைத்தண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளியை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைத்தண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ற கமெண்ட் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.